திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் இயற்கை எய்திவிட்டதாகவும் தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த தொகுதியின் எம்எல்ஏ தனது முகநூலில் பதிவிட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டசபை தொகுதியில் மூன்றாவது முறை எம்எல்ஏவாக இருப்பவர் சவுந்தரபாண்டியன். அமைச்சர் நேருவின் ஆதரவாளராக இருந்த இவர் கடந்த சில மாதங்களாக பெரும்பாலும் அரசு விழாக்கள் மற்றும் அமைச்சர்கள் தலைமையில் நடைபெறும் விழாக்களில் பங்கேற்பதில்லை. இந்த நிலையில் லால்குடி வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் புதிய அலுவலகம் மற்றும் சார்பதிவாளர் அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கான இடங்களை அமைச்சர் நேரு பார்வையிட்டார். இந்த நிகழ்வு பற்றிய தகவல் அமைச்சர் நேருவின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இதற்கு பின்னூட்டமாக எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன் பதிவு ஒன்றை இட்டுள்ளார். அதில் லால்குடி சட்டமன்ற தொகுதி திமுக எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன் இயற்கை எய்துவிட்டதால் அந்த தொகுதி காலியான இடமாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அதாவது அமைச்சர் நேரு தனது முகநூல் பக்கத்தில் லால்குடி தொகுதியில் மேற்கொண்ட ஆய்வு குறித்து புகைப்படங்களுடன் பதிவு செய்திருந்தார். அதற்கு எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன் தன்னை அழைக்காத காரணத்தினால் இப்படி ஒரு கருத்தை பதிவிட்டுள்ளார். இது திமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.